ஹரே கிருஷ்ணா, வணக்கம். மீண்டும் அனைவரையும் நிஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கிருஷ்ணருடைய ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம் இந்த கிருஷ்ணர் புக். ஸ்ரீல பிரபுபாதர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானின் ஸ்தாபக ஆச்சாரியர் கருணையோடு நம்மளுக்கு இந்த புஸ்தகத்தை வழங்கியிருக்கார். இது வரைக்கும் நம்ம 54 கதை பார்த்துருக்கோம். இன்னைக்கு 55வது கதை, பிரத்யும்னின் பிறப்பு. கிருஷ்ணருடைய பையன், கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறக்கிற பிரத்யும்னன், அவருடைய கதையை பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையை பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு நடைமுறை விஷயம், தாத்பரியம், ஒரு பிலாசபி டிஸ்கஷன் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஃபாலோ பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் எந்த விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னா, மன்மதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, காதலுக்காக ஒரு இருக்கிற தேவதர், கியூபிட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல அழைப்பாங்க, லவ் ஆஃப் காட். ஸோ அவரை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப முக்கியமா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன, உக்ரைன் ரஷ்யாவுடைய போர். ஸோ அந்த போர்க்காலத்துல எத்தனையோ விதமான ஆயுதங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எல்லா ஆயுதத்தை விட ரொம்ப பயங்கரமான அபாயமான ஆயுதம் என்ன அப்படின்னா, அம்பு. எப்படிங்க, அட்டாமிக் பாம், நியூக்ளியர் பாம், அணு ஆயுதங்கள்லாம் விட ஒரு அம்பு எப்படிங்க அபாயகரமானது அப்படின்னா, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். மன்மதன் கையில வில்லும் அம்பு இருக்கும். அவர் அம்பு விட்டார் அப்படின்னா எல்லாருக்குள்ள இருக்கிற காமம் அதிகரிச்சிடும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ மன்மதன் நாங்கள் பார்க்கலாம், வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது சில வரைபடங்களை பார்க்கலாம், ஹார்ட் மாதிரி, ஹார்டின் மாதிரி போட்டு ஒரு அம்பு அதில் வந்து தொலைச்சி நிற்கும் இல்லையா, ஹார்ட் ஸ்பியர்ஸ்ட் பை ஆரோ. ஸோ அந்த ஆரோ, அந்த ஹார்ட் என்னது, ஸோ மன்மதனால் ஏவப்பட்ட ஒரு அம்பு. ஸோ எல்லா ஆயுதத்தை விட இந்த அம்பு தான் ரொம்ப அபாயமான ஒரு ஆயுதம். ஸோ அந்த ஆயுதத்திலிருந்து பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குருக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனா ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, மூக்கும் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமினிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேச தாரிணே, ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ நம்ம இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதுல முக்கியமான காரணம் எல்லாருக்கிட்டும் இருக்கிற கெட்ட ஆசைகள் தான். இந்த கெட்ட ஆசைகள்னாலதான் இந்த உலகத்துல பிறந்தோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கறோம்னாலும் அதுக்கும் என்ன காரணம், நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட ஆசை, என்ன காமம், கோபம், பேராசை, பொறாமை. காமம் அப்படிங்கிறது தான் எல்லா கெட்ட ஆசைகளுக்கும் மூலமான ஒரு ஆசை. பகவத்கீதை என்ன சொல்லப்பட்டிருக்கு, தியாயத்தோ விஷயான் பும்சாம் சங்கஸ்தே சுபஜாயத்தே சங்கா சஞ்சாயத்தே காம காம குரோத விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகா ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி விம்சாத் புத்தி நாஷ புத்தி நாஷத் பிரணஷ்யதி. என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருத்தர் புலனின்ப பொருட்கள் மேல தியானம் பண்றாங்களோ, முதல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இல்ல குலோப் ஜாமுன், இல்ல ஒரு பெண், ஆண், எதுவா இருந்தாலும் எந்த ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருள் மேல முதல்ல அவன் தியானம் பண்றான், அடிக்கடி அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். சோ யோசிக்கும் போது என்ன ஆகுறது, தியாயத்தோ விஷயான் பும்சா சங்காஸ்தேஷு உபஜாயத்தே, அதுக்கு மேல பற்று கொள்றான். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அதுக்கு மேல ஒரு இன்விசிபிள் பாண்டு,
கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு ஒன்று கட்டப்படுது, இன்விசிபிள் பாண்ட், பற்று ஏற்படுது. ஸோ அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணுறான் காமம். அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அதுக்கு யாராவது தடையாக வந்துட்டாங்கன்னா என்ன வரும்? கோபம். கோபத்திலிருந்து பேராசை போகிறான், எல்லா கெட்ட குணங்கள் காமத்திலிருந்து வருது. அந்த காமம் எங்கேருந்து வருது? கிருஷ்ணர் மேலே உள்ள பொறாமையினால அப்படிங்கிறது பார்த்தோம். நான் ஏன் கிருஷ்ணருக்கு சரணடையணும், நான் அனுபவிக்கணும், ஐ எம் தி என்ஜாயர், நான் அனுபவிப்பாளர், நான் யாருக்கும் சேவை பண்ண விரும்பல, நானும் கடவுள் மாதிரி நடுவில் என்னை சுற்றி எல்லாரும் ஆடணும், எனக்கு தான் எல்லாரும் சேவை பண்ணணும், நான் தான் அனுபவிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கிறதுனால தான் இந்த காமம் கோபம் எல்லாமே வருது. ஸோ அந்த அனுபவிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஆசையை விடுறது தான் இந்த கிருஷ்ண பக்தியின் நோக்கம். அது எப்படி சாத்தியம்? ஆத்ம சந்தோஷத்தை அடையும் பொழுது இந்த பௌதிக கெட்ட குணங்களை எளிமையாக ஓட முடியும். ஆத்ம பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. எப்போ இந்த ஆத்மாவானது தன்னுடைய இயல்பான நிலையில கிருஷ்ணருக்கு சேவை புரிகிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் த சோல், ஆத்மாவுக்கு இயற்கையான நிலை என்ன? கிருஷ்ணருடைய சேவகனா இருந்து எல்லா விஷயங்களும் இங்க படைக்கப்பட்டிருக்கிற, நம்ம பார்த்துட்டு இருக்கிற, தொடர எல்லா விஷயங்களும் கிருஷ்ணருக்காக இன்பம் கொடுக்கறதுக்காக தான் இருக்கு. என்னைக்கு நம்ம நான் இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் வங்கியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கேஷியரா இருக்காரு, எல்லாரும் அவர்கிட்ட வந்து பணத்தை செலுத்துறாங்க, டெபாசிட் பண்றாங்க. இத்தனை கட்டு பேங்க்குக்கு போகுது, ஒரு கட்டு நான் போட்டுக்கினேன் அப்படின்ட்டு நினைச்சேனா அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மாட்டிக்கணும் அவசியமே இல்லை, எப்போ அவன் நினைக்கிறானோ ஒரு கட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லா நிலையிலுமே எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களும் எல்லா நபர்களும் எல்லாமே கிருஷ்ணருடைய சேவைக்காக, எல்லாமே கிருஷ்ணருடைய சேவைக்காக. ஸோ எல்லாமே இன்ஃபேக்ட் நம்மளுடைய சொந்த உடல், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய பணம், நம்மளது என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே கிருஷ்ணர். என்னைக்கு இது உணர்றோமோ அன்னைக்கே அமைதி வந்துடும். போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூருதம் சர்வபூதானாம் நத்வாமாம் சாந்தி மிருச்சதி. சாந்தி, சாந்தி, அமைதி, சந்தோஷம். இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா நாடுகள் சபை, பிரபுபாத் சொல்வார், அமைதிக்காக எத்தனையோ விஷயங்களை அவங்க முயற்சி செய்துட்டு இருக்காங்க, ஆனா போர்கள் போர் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு, அவங்களால அமைதி கொண்டு வர முடியல. ஏன்? பிரபுபாத் சொல்வார், யுனைடெட் டாக்ஸ், நாய்கள் சமுதாயத்துல அமைதியை கொண்டு வர முடியுமா? ஒரு அஞ்சு நாய் நாமக்கல்ல இருந்து, ஒரு அஞ்சு நாய் ஈரோட்ல இருந்து கொண்டு வந்து இங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க, பீஸ் கான்ஃபரன்ஸ். நீ ஈரோடு நாய் நினைக்காத, நீ நாமக்கல் நாய் நினைக்காத. சகோதரத்துவம், யூனிவர்சல் பிரதர்ஹுட், எல்லாம் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா ஒன்னா வாழலாமே, என்ன வாழுமா? அடுத்த தெருவுக்கு இன்னொரு நாய் வந்தாலே கொலைக்க ஆரம்பிச்சோம், கரெக்டா? இது ஏன் ஏரியா, அது உன் ஏரியா, எது நம்ம ஏரியா? இல்லாத ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாட்டுக்கு அப்பாவியா போயிட்டு இருப்போம், ரோட்ல கார்ல போறோம், டூ வீலர்லாம் திடீர்னு கொலைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அது நினைக்குது? என் ஏரியா, என் குப்பை தொட்டி, என் குப்பை தொட்டியில நான் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதுல பங்கு கொள்றதுக்காக இவன் வந்து வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு துரத்த ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் டாக்ஸ் மென்டல், ஒரு நாயுடைய மனப்பான்மை. ஸோ இன்னைக்கு மனிதர்கள் மிருகங்கள் மாதிரி வாழும் பொழுது அமைதி எப்படி வரும்? நம்மளுக்கு அமைதி நோக்கி போயிட்டு இருக்கோம், ஆனா முதல்ல மனுஷனா வாழறதுக்கான வழியை பார்க்கணும். மனுஷனா வாழறது தெரியும், மிருகம் மாதிரி வாழ்ந்திருக்கும் பொழுது மிருகங்கள் மத்தியில சந்தோஷம் வராது, அமைதி வராது. ஸோ முதல்ல நம்ம வந்து பீஸ், பீஸ், யூனிவர்சல் பிரதர்ஹுட், சகோதரர்கள். இப்போ நம்ம எல்லாம் சகோதரர்களா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஒரு அப்பாவா இருந்தாதான் சகோதரனா பார்க்க முடியும், கரெக்டா? யார் சொல்லி கொடுக்குறாது? பிரபுபாதர் சொல்லி கொடுத்தாங்க, ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க, சாஸ்திரம். யார் அந்த கடவுள்? கிருஷ்ணர். இப்போ நான் முதலியார், நீ கவுண்டர்னா பிரச்சனை, நான் தமிழ்நாடு நீ கர்நாடகான்னா பிரச்சனை, நான் பாவை காலேஜ் நீ ஞானமணி காலேஜ்னா பிரச்சனை, நான் ஃபர்ஸ்ட் இயர் நீ செகண்ட் இயர்னா பிரச்சனை, நான் வந்து ஹிந்து நீ பாகிஸ்தான் முஸ்லீம்னா பிரச்சனை. ஸோ இந்த உடல் ரீதியில ஒற்றுமை எப்படி காண முடியும்? நான் கருப்பு நீ வெள்ளை, எங்க ஒற்றுமை வரும்? உடல் ரீதியிலிருந்து ஆத்ம நிலைக்கு வந்தாதான் எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவகர்கள், நானும் கிருஷ்ணருடைய சேவகன், எல்லாரும் கிருஷ்ணருடைய பிள்ளைகள் அப்படிங்கறத எப்ப உணர்றோமோ, சகோதரத்துவம் அப்படின்னு பேசும்பொழுது எல்லாருடைய தந்தை கிருஷ்ணர் அப்படிங்கிறத உணர்ந்து எப்ப சாஸ்திர ரீதியில நம்ம அணுகிறோமோ அப்பதான் அமைதி வரும். இந்த காமம், கோபம், பேராசை, பொறாமை, மோகம் இதெல்லாத்தையும் விடணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி மூலமா தான் சாதனை. சில பிரபுபாத் தான் சொல்லுவார், இஸ்கான் இஸ் அ ரியல் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்வார். இஸ்கான் தான் உண்மையிலேயே ஐக்கிய நாடுகள் சபை என்பார். ஏன்? எல்லா மதம்,
எல்லா மதம் பின்னணியில இருந்து வந்திருக்காங்க. முஸ்லீம் மதத்துல இருந்து கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க, ஹிந்து மதத்துல இருந்து இருக்காங்க, கிறிஸ்டியன் மதத்துல இருந்து இருக்காங்க. அமெரிக்கர்கள் எல்லாமே மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தான், நாஸ்திகர்கள், கருப்பு இனம் சேர்ந்தவங்க, வெள்ளை இனம் சேர்ந்தவங்க, செட்டியார், கவுண்டர், முதலியார், இன்னும் யாருமே இங்க வந்து ஜாதி மதம் வேறுபாடு பார்க்கறதே கிடையாது. சோ அதனாலதான் கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் அமைதியை எதிர்பார்க்க முடியும், சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும். சோ இப்போ போன வாரம் நம்ம கிருஷ்ணருடைய கதை, ருக்மணி தாயாருடைய திருமணத்தை பார்த்திருந்தோம். சோ ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிரத்யும்னர் பிறக்கிறாங்க. சோ பிரத்யும்னர் பிறக்கும் பொழுது என்ன ஆகுறது, பிரத்யும்னர் பிறந்த 10 நாளைக்குள்ளேயே என்ன ஆகுறது, சம்பரா அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரத்யும்னனை கடத்திட்டு போயிடுறான். ஏன்னா அந்த அசுரனுக்கு தெரிஞ்சிருக்கு, ருக்மணிக்கு பிறக்க போற பையன் தான் என்னுடைய சாவுக்கு காரணம் அப்படிங்கறது அவன் உணர்ந்து வச்சிருந்தான். சோ அதனால அவன் என்ன பண்றான், 8வது நாளே கிருஷ்ணருடைய வீட்டுல இருந்து சம்பரா அப்படிங்கிற அந்த அசுரன் என்ன பண்றான், பிரத்யும்னனை கடத்திட்டு போயிட்டு கடல்ல போட்டுடுறான். சோ பாகவதம் என்ன சொல்றதுன்னா, அந்த கடல்ல ஒரு பெரிய மீன் பிரத்யும்னனை சாப்பிட்டுருது. அந்த மீன் ஒரு படகோட்டி கிட்ட வந்து கிடைக்கிறது. சோ அவன் வந்து சமைச்சு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். சோ ராஜாவுக்கு அங்க இருக்கிற ஒரு சமையல்காரர் கிட்ட வந்து அதை ஒப்படைக்கிறான். சோ அந்த சமையல்காரருடைய அசிஸ்டன்ட், சோ அதை கட் பண்ணும்பொழுது, அதை வெட்டும் பொழுது உள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கிறத உணர்றாங்க. அவங்க பேர் யார் அப்படின்னா மாயாவதி. சோ மாயாவதி யார் அப்படின்னா மன்மதனுடைய மனைவி. மன்மதனுடைய மனைவிக்கு பேர் ரத்தி. சோ ரத்தி அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல மாயாவதியா இருக்காங்க. சோ மன்மதன் ஒரு வேற ஒரு கதையில என்ன ஆகும்னா, மன்மதன் நான் ஏற்கனவே சொன்னேன், கியூபிட், காட் ஆஃப் லவ், காதல் தேவதர். சோ அவர் என்ன பண்றார், சிவன் கிட்ட ஒரு சமயம் தன்னுடைய அம்பை வந்து விட்டு சிவன் கிட்ட அந்த காமத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தன்னுடைய அம்பை விடும்பொழுது சிவன் கோவப்பட்டு தன்னுடைய 3வது மெட்ரிக்கன் திறந்து காமதேவனை அழிச்சிடுறாரு. சோ காமதேவனுக்கு அப்போ உடலே இல்லாம போயிருது. சோ காமதேவனும் தன்னுடைய மனைவியும் சிவன் கிட்ட வேணும்னப்ப சொல்லுவாங்க, இன்னொரு கதையில கிருஷ்ணருடைய மகனா நீ பிறப்ப, அப்போ வந்து உனக்கு உடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய கதை, தனியா போகும். சோ ரத்தி என்றவங்க இவங்க இந்த யார் வீட்டுல அந்த மீன் வந்திருக்கோ அவங்க வீட்டுல அந்த சமையல்காரருடைய உதவிக்காரரா இருக்காங்க. ரத்தி என்றவங்க மாயாவதி என்ற பேர்ல இருக்காங்க. சோ மாயாவதிக்கும் இந்த கதை பிரத்யும்னனுடைய முழு சரித்திரம் தெரிஞ்சிருக்கு. சோ இது என்னுடைய கணவர் தான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இதை வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க பத்திரமா வளர்க்குறாங்க. சோ வளர்த்த பிறகு சில வழிகள் மூலமாக அந்த குழந்தைய ரொம்ப சீக்கிரமா வளர்க்கறதுக்கான சில தந்திரங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சோ அந்த குழந்தை ரொம்ப வேகமா வளர்ந்துருது. சோ ரொம்ப பெரிதான பிறகு மாயாவதி அல்லது ரத்தி மன்மதனுடைய மனைவி சொல்லலாம், இல்ல பிரத்யும்னருடைய மனைவி சொல்லலாம். சோ பிரத்யும்னருடைய மனைவி ரத்தி என்ன சொல்றாங்க, என்னென்ன நடந்ததோ எல்லா சரித்திரத்தையும் அவங்க கிட்ட சொல்லி, சோ உங்க கையால இந்த சம்பரா அப்படிங்கிற அசுரன் கொல்லப்படணும், சோ உங்களுக்கு அதுக்கு என்னெல்லாம் சக்தி தேவையோ எல்லாமே நானே கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா விதமான கலைகளை கத்துக் கொடுத்து, சோ பிரத்யும்னன் சம்பரா அப்படிங்கிற அசுரனை போய் கொண்டுட்டு வரான். சோ தனக்கு இருக்கிற சில சித்திக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த சம்பரா அப்படிங்கிற அசுரனை போயிட்டு பல விதங்கள்ல பல ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த அசுரனை கொண்டுடுறாரு. சோ பிரத்யும்னன் மாயாவதி அல்லது ரத்தி, சோ ரெண்டு பேரும் வந்து அடுத்து என்ன பண்ணணும் யோசிக்கும் பொழுது ரத்தி சொல்றாங்க, ருக்மணி தாயார் உங்களை பிரிஞ்சு ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க, இப்ப நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நீங்க தான் அவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே ரத்தியும் பிரத்யும்னரும் ரெண்டு பேரும் துவாரகைக்கு வந்து, சோ துவாரகையில கிருஷ்ணருடைய அரண்மனையில அந்தபுரத்துல வந்து இறங்குறாங்க. சோ அந்தபுரத்துல எல்லா விதமான பெண்கள் அங்க கூடியிருக்காங்க. சோ பிரத்யும்னருடைய விசேஷம் என்னன்னா, பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். கிருஷ்ணருடைய பையன் பிரத்யும்னர் பார்க்கறதுக்கு கிருஷ்ணருடைய குணங்கள், கிருஷ்ணர் மாதிரியே உடைகள், கிருஷ்ணருடைய ஆபரணங்கள், கிருஷ்ணருக்கு இருக்கிற அழகான முகம், அழகான சிரிப்பு, எல்லாமே கிருஷ்ணர் குறித்தான விஷயங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பிரத்யும்னருக்கும் இருக்குமா. சோ பிரத்யும்னரை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லா பெண்களுக்கும் முதல்ல வெக்கம் வருது. பட் ஆனாலும் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க, இது கிருஷ்ணரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சில வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே ருக்மணி தாயாரும் அங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே ருக்மணி தாயாருக்கு வாத்சல்ய பாவம்,
ஒரு தன்னுடைய குழந்தை மேல இருக்கிற அந்த பற்றானது அவங்களுக்குள்ள அதிகரிச்சு வருது. அதான் தாய்ப்பாலானது அதுவாகவே சுரக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது என்னுடைய நாமெல்லாம் செத்து போட்டுட்டா மறைஞ்சிட்ட குழந்தை உயிரோட வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த விழாவை கொண்டாடுறாங்க. எல்லாருமே வந்து பிரத்யும்னன் கிட்ட வந்து பிரத்யும்னனை கட்டிப்பிடிச்சு கிருஷ்ணரும் வரார். கிருஷ்ணர் அவங்க அம்மா அப்பா வசுதேவர் தேவகி எல்லாரும் வராங்க. ஸோ எல்லாரும் பிரத்யும்னரை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா முழு துவாரகையுமே வந்து இது ஏன்னா உயிரோடையே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது பல வருஷம் கழிச்சு திடீர்னு தன்னுடைய குழந்தை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால ரொம்ப கோலாகலமா வந்து துவாரகா முழுக்க இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுது. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, பாகவதம் சொல்றது பிரத்யும்னர் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய பையன்தான். ஆனா அந்த மன்மதன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, மன்மதன் சிவன் வந்து அவங்க அழிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மன்மதன் பிரத்யும்னருக்குள்ள புகுந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. ஸோ அதுதான் வந்து ஆச்சாரியர்கள் வளர்க்குறாங்க. பிரத்யும்னர் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய நித்திய நித்திய குழந்தை தான். துவாரகால என்னைக்குமே ருக்மணி தாயாருக்கும் கிருஷ்ணருக்கும் பிறக்கிற குழந்தை தான் பிரத்யும்னன். ஸோ பிரத்யும்னனுக்கும் மன்மதனும் இரு வேறு நபர்கள். ஆனா சிவனுடைய ஆசீர்வாதத்தினால அவருக்கு உடல் இல்லாத காரணத்தினால பிரத்யும்னனுக்குள்ள மன்மதன் புகுந்து உடல் பெறுவதற்காக இந்த லீலையில பங்கு பெற்று அவரும் கிருஷ்ணையில பங்கு பெற்று அவரும் தூய்மை அடைஞ்சு ஸோ எல்லா லீலைகளும் முடிஞ்சு பிரத்யும்னர் திரும்ப வைகுண்டத்துக்கு போகும்பொழுது மன்மதனுக்கு புது உடல் கிடைச்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த லீலைக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன ஆகிறது, எப்படி இதெல்லாம் ஆச்சு, ருக்மணி தாயாருக்கு எங்க போன எப்படி வந்த என்ன விஷயம் இதெல்லாம் அப்படின்ட்டு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாம இருந்தது இல்லையா. ஸோ உடனே கிருஷ்ணருக்கு தெரியும் எல்லாமே, பட் அவரா எதுவும் சொல்லாம அவருடைய விருப்பத்தை இணங்கி நாரத முனி அந்த இடத்துக்கு வந்து நடந்த எல்லா கதையுமே சொல்றார். ஸோ சொன்ன பிறகு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்லோகம் சொன்னேன், பிரத்யும்னர் வந்து சிவன் அழிச்சார் அப்படிங்கிறது. ஸோ முகுந்த மாலா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு ஆழ்வாருடைய ஸ்தோத்திரம். குலசேகர் ஆழ்வார் கேள்விப்பட்டிருப்பீங்க, 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார். அவர் ஆழ்வார் மட்டும் இல்லாம அவர் பெரிய ராஜ ரிஷி, ஒரு ராஜாவா இருந்திருக்கார். அவருடைய முகுந்தமான ஸ்தோத்திரத்துல 22வது ஸ்லோகம், மதன பரிஹர ஸ்திதி மதியே மானச முகுந்த பாதார விந்த தாம்னே ஹரநயன கிரஷானுன கிரஷோசி ஸ்மரசினா சக்கர பராக்கிரம முராரே. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆழ்வார் பிரார்த்தனை பண்றார். ஆக்சுவலா அந்த பிரார்த்தனையில மாயாதேவிக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கிறார். என்ன சவால் அப்படின்னா, இப்போ நம்ம சில வகுப்புகளுக்கு முன்னால இந்த காமம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் புகுந்திருக்கு அப்படிங்கறத சயின்டிஃபிக்கா பகவத்கீதையில இருந்து பார்த்துருந்தோம். காமம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் ஒளிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது, புலன்கள்ல ஒளிஞ்சுட்டு இருக்கும், மனசுல ஒளிஞ்சுட்டு இருக்கும், புத்தியில ஒளிஞ்சுட்டு இருக்கும். ஸோ ஒரு எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எதிரி எங்கெல்லாம் பதுங்கிட்டு இருக்காரு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச், எங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு தெரிஞ்சாதான் அப்ரோச் பண்ண முடியும், சுட்டு தள்ள முடியும். ஸோ அதனால கீதையில கிருஷ்ணன் இந்த காமம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ மனசுல இருக்கு, புத்தியில இருக்கு, புலன்கள்ல இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றார், இந்த காமமானது பக்தர்கள் மனசுல வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். ஏன், ஸோ காமதேவன் மன்மதன், மன்மதனுக்கு காமதேவனுக்கு இன்னொரு பெயர் மன்மதன். மதன் அப்படின்னா மயக்கக்கூடியவர். யார் ஒருத்தர் எளிமையாக கவர்ச்சிகரமா இருக்கிறவர் தான் மதன் அப்படின்னு சொல்லுவோம். காமதேவருக்கு இன்னொரு பெயர் மதன். எல்லாரும் அவரை பார்த்து மயங்கிடுறாங்க. ஸோ மன்மதன் இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா மதன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல MAD அப்படின்னா என்னது, மேட். ஸோ மதன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மேட்ல அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்தா மதன் வருது பாருங்க. இங்கிலீஷுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க. ஸோ மேட்னஸ், முட்டாள்தனம். ஸோ மதன், யார் ஒருத்தர் காம வயப்படுறாங்களோ யார் அவங்க முட்டாள் அப்படிங்கிறது ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தான் தெரியறது கிடையாது. ஸோ மேட் அப்படிங்கிற வார்த்தை மதன்ல இருந்தா வருது. ஸோ இந்த மன்மதன் அந்த லீலை நான் சொன்னேன் இல்லையா, சிவன் கிட்ட அந்த காமத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தன்னுடைய அம்பை வந்து விடுவாரு. ஸோ சிவன் வந்து தன்னுடைய நெற்றி கணத்தை திறந்து மதனை எரிச்சிருவார். ஸோ ஆழ்வார் என்ன சொல்றார், ஏற்கனவே ஒரு தடவை உனக்கு உடம்பு போயிருச்சு, யாரை பார்த்து, மாயாவை பார்த்து, அதாவது மதனை பார்த்து, எல்லாருக்கிட்டையும் அம்பு விட்டுட்டு இருக்காரு இல்லையா, எல்லாரையுமே காம வசையில மாட்டி விட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் பக்தர் அந்த காமதேவன பார்த்து சொல்றாரு, ஏற்கனவே ஒரு தடவை சிவன் கிட்ட இருந்து நீ எரிஞ்சிட்ட, அதை ஞாபகம் வச்சுக்கோ. சிவனுடைய தலைவர்
யாரு முராரி கிருஷ்ணர் விஷ்ணு அவர் கையில சுதர்சன சக்கரம் இருக்கு அது அதை விட ரொம்ப அபாயமானது மரியாதையா போயிரு ரொம்ப தைரியமா வந்து மாயாதேவிக்கே வந்து அவர் சவால் மன்மதனை பார்த்து சவால் கொடுக்கிறார் மதன பரிகர ஸ்தித்தின் மதியே மானச முகுந்த பாதார விந்த தாம்னே ஹரநயன ஹர அப்படின்னா சிவன் நயனனா பார்வை ஹரநயன கிரஷோனு கிரஷோசி சிவனுடைய பார்வையால் எரிக்கப்பட்ட அதன் ஞாபகம் வச்சுக்கோ ஹரநயன கிருஷ்ணானு கிருஷ்ண ஸ்மரசினா சக்கர பராக்கிரம முராரி கிருஷ்ணருடைய கையில அந்த சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்துடைய பராக்கிரம விசேஷங்கள் உனக்கு தெரியாது அது யார வேணா அழிச்சிரும் பேசாம பக்தர்களுடைய மனசுல இருந்து நீ போயிடு ஏன் பக்தர்களுடைய மனசுல கிருஷ்ணர் இருக்காரு கிருஷ்ணர் இருக்கும்போது அவர் கையில சக்கரம் இருக்கும் சோ நீ அங்க இருந்தானா அந்த சக்கரம் ஒன்னா வெட்டிடும் ஏற்கனவே ஒரு தடவை நீ அடிபட்டுட்ட அவருடைய தலைவருடைய பக்தர் மனசுல உட்காராத மரியாதையே போயிடு அப்படின்னு சொல்லி சவால் விடு ஜென்ரலா பொதுவா வந்து மாயாதேவிக்கு யாரும் சவால் விட மாட்டாங்க ஏன்னா மாயாதேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க மாயாதேவியுடைய மாயாதேவியால சக்தி அளிக்கப்பட்டவங்க தான் இந்த மன்மதன் மதன் அப்படிங்கிறவங்க சோ அதனால பொதுவா வந்து பக்தர்கள் சவால் விடுற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அட்லீஸ்ட் ஆரம்ப நிலையில இருக்கிற பக்தர்கள் சில சமயம் ரொம்ப ஆரம்பத்துல வர பக்தர்கள் என்ன ப்ரோ காமெல்லாம் காமமே கிடையாது அப்படின்வாங்க காமம்லாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்வாங்க சோ அதெல்லாம் வந்து ஒரு எப்போ ஹரே கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சுன்னா அப்பயே போயிருச்சு என் மனசுலாம் ரொம்ப சுத்தமா இருக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் என் மனசுல இருக்காரு அப்படின்லாம் வந்து சில சமயம் ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கிற பக்தர்கள் அறியாமையினால பேசுறது வழக்கம் சோ சில சமயம் அது கொஞ்சம் அதிகமாகி என்ன சொல்லுவாங்க காமத்தை நான் வென்றுட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நிலை ரொம்ப அதுவும் அபாயமானதுதான் காமத்தை எக்காரந்து கொண்டும் பல கதைகள் கேட்டிருக்கோம் விஸ்வாமித்ரர் மேனகா ரம்பா ஊர்வசி எவ்வளவு பெரிய ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம் கடும் தபஸ்யத்துல ஈடுபட்டு பல வருடங்கள் பல யுகங்களா அவங்க வந்து தியானம் தவங்கள் யோக நிலையில இருந்து எப்ப மாயையுடைய தாக்குதல்னால வீழ்ச்சி அடைஞ்சாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப மேனகா ஊர்வசி எல்லாம் வேண்டவே வேண்டாம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா போதும் உடனே லெக்சர்ல இருந்து டைவர்ட் ஆயிடுவாங்க யாராவது ஒருத்தர் வந்தா போதும் ஒரு வால் போஸ்டர் போதும் யோகா பண்றாங்களாம் அர்ஜுனனே யோகா பண்ண முடியாதுன்னு நினைட்டாரு நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து நான் யோகி யோகி சொல்லிட்டு இருக்காங்க கிருதே தியாயத்தோ விஷ்ணு திரேதாயோ ஜதோ முகே துவாபரே பரிச்சரியாயம் கலவுத்த தரி கீர்த்தனம் யமா நியம ஆசனா பிரணாயம பிரத்யாகார தாரண தியான சமாதி கலியுகத்துக்கான வழிமுறையே கிடையாது இது அர்ஜுனனே நிராகரிச்சிட்டாரு இந்த யோகா வழிமுறை ஆனா இன்னைக்கு நான் யோகி யோகி அயோகிகள் தான் மனசுல வந்து பெண்களையும் கெட்ட விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு தான் பெரிய யோகி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சோ ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது பக்தர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சங்கீர்த்தன யஜ்யம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட ஜபம் செய்யும்பொழுது என்ன ஆகுது கிருஷ்ணர் அவங்க மனசுல இடம்பெறுவார் கிருஷ்ணர் அவங்க மனசுல இருதயத்துல இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்போ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல மாயாவுக்கு இடம் கிடையாது சோ அப்ப பக்தன் வந்து இந்த காமத்துல இருந்து விடுபட முடியும் தெய்வீயேஷு குணமயி மம மாயா துரத்தய மாமேவை பிரபத்தியந்தே மாயா மேத்தம் தரந்தித கீதையில சொல்றார் 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் மாயை அப்படிங்கிறது என்னுடைய சக்தி தான் கிருஷ்ணர் சொல்றார் மாயை எழுவது கடினம் துரத்தியா மாமேவை பிரபத்தியந்தே யார் என்கிற சரணடைறாங்களோ அப்ப மாயை கிட்ட இருந்து எளிமையா விடுபட்ட முடியும் சோ மாயை அப்படிங்கறது நம்ம தெரியும் துர்கா துர்கா அப்படின்னா என்ன கோட்டை சோ கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றார் இந்த பௌதிக உலகம் ஒரு சிறைச்சாலை மாதிரி சிறைச்சாலைக்கு ஒரு போலீஸ் சூப்பரிண்டென்டன்ட் சிறைச்சாலைக்கு அதிகாரி இருப்பார் இல்லையா சோ இப்ப மோடி வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து நீ இவனை விடுவிச்சிரு அப்படின்னாருன்னா அவர் கேட்டுதான் ஆகணும் சோ அதே மாதிரி பகவான் துர்கையை வந்து இந்த சிறைச்சாலை அப்படிங்கிற கோட்டைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார் பாதுகாக்கிறதுக்காக நியமிச்சிருக்கா சோ கடவுள் வந்து இவனை விடுவிச்சிரு அப்படின்ட்டாரு முடிஞ்சு போச்சு சோ எப்ப பகவானுடைய பக்தன் ஆகிறோமோ அப்பதான் இந்த மாயையில இருந்து எளிமையா விடுபட முடியும் அப்படிங்கறத முகுந்த மாலா ஸ்தோத்திரத்துல நம்ம பார்க்கிறோம் சோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்துல பெண்களுடைய இந்த என்ன சொல்லுவாங்க இத ஐப்ரோஸ் இங்கிலீஷ்ல தமிழ் என்ன சொல்லுவாங்க புருவம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வில் அம்பு இருக்கு இல்லைங்களா வில் மாதிரியா இருக்கும் பாத்தீங்களா சோ பொதுவா அம்புதான் வந்து கூர்மைப்படுத்துவாங்க ஆனா இன்னைக்கு இதெல்லாம் வந்து வில்லியுமே வந்து கூர்மைப்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சில பியூட்டி பார்லர்லாம் இன்னைக்கு பெண்கள் போயிட்டு இதை கூர்மைப்படுத்திக்கிறாங்க சோ பெண்களுடைய அந்த
அந்த கண்ணிமை அந்த புருவத்தை பார்த்து எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் எத்தனையோ பெரிய பெரிய உலகங்களை கைப்பற்றி இருக்காங்க, ஆனா பெண்களுடைய அந்த கண்கள் அந்த புருவத்தை பார்த்து மயங்கிடுறாங்க. சோ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் விரோதி, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் விரோதி. ஆனா ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தியில கணவன் மனைவியா நேர்மையா வாழும் பொழுது அது ஏற்கப்படுது சாஸ்திரத்துல. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சாஸ்திரம் சொல்லல, குழந்தைகளை பெற்றெடுக்க வேணா சாஸ்திரம் சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா தர்மத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும், தர்ம ரீதியாக குடும்ப வாழ்க்கையை வாழணும். சோ அது வந்து அத்தகைய திருமணம் கிருஷ்ண உணர்வுல ஏற்றுக்கொள்ளப்படுது. யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணா சாஸ்திரத்துல சொல்லப்படல. சோ கல்யாணம் செஞ்சுக்கலாம் ஆனா கிருஷ்ணரை மையமா வச்சு நம்ம குடும்ப வாழ்க்கையில வாழும்பொழுது, போன அத்தியாயத்துல அதான் பார்த்தோம், குடும்ப வாழ்க்கையில் கிருஷ்ண பக்தி. சோ எப்படி எத்தனையோ அங்க இருக்கிற பக்தர்கள் குடும்பஸ்தர்கள் தான், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கும் பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்கு, ஆனா கிருஷ்ணரை மையமா வச்சு அவங்க வாழும்பொழுது அத்தகைய வாழ்க்கை நம்மளுக்கு பக்குவ நிலைக்கு ஈட்டு செல்லும், பக்குவ நிலைக்கு கொண்டுட்டு செல்லும். ஆனா வெறும் புலனின்பத்தை மையமா வச்சு வாழும்பொழுது நான் ஏன் வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன், ஏன்னா நீங்க என்னுடைய புலன்களை திருப்தி செய்வீங்க, என்னுடைய சந்தோஷத்துக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சோ இல்ல இல்லைங்க அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப வயசானவங்களுக்குள்ளயும் நல்ல குணங்கள் இருக்கே, பொதுவா அவங்க மேல அன்பு வராதே, ஏன் சோ ரொம்ப இளம் பெண்களுடைய நல்ல குணங்கள் தான் பார்க்க தெரியுமா, வயசானவங்க கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கே, அவங்கள திருமணம் செஞ்சுக்கலாமே, அவங்க மேல காதல் ஏன் வரமாட்டேங்குது. சோ அப்படின்னா வெறும் உடல் ரீதியான பற்று, உடல் ரீதியான சந்தோஷத்துக்காக தான் எல்லாருமே வந்து இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, வாட்எவர். சோ அப்பேற்பட்ட சமுதாயத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பில்லை. வெறும் காமத்தை அடிப்படையாக கொண்டு கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. சோ குடும்ப ஒவ்வொரு குடும்பமும் அதே மாதிரி இருக்கும் பொழுது சமுதாயத்துல சந்தோஷம் இருக்காது. சோ இன்னைக்கு சமுதாயத்துல சந்தோஷம் இருக்கணும், அமைதி இருக்கணும் அப்படின்னா மனசை எப்படி கட்டுப்படுத்துவது, புலன்களை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அவர் காமதேவர் இதயத்துல வந்து அம்ப பாய்க்கிறார், கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. சோ யாரையாச்சும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஹார்ட்ட தொட்டுதானே சொல்லுவோம் ஐ லவ் யூ, கிட்னியை தொட்டு சொல்லுவோமா ஐ லவ் யூ யாருன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல லிவர் யாரும் சொல்ல மாட்டாங்க, இல்ல மூளை ஐ லவ் யூ மூளை இருந்தா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது எமோஷன் ஃபீலிங் அப்படிங்கிறது ஹிருதயத்துல இருந்து தான் வருது. சோ அதனாலதான் அந்த ஹிருதயத்தை வந்து தாக்குறார். எல்லா விஷயத்துக்கும் மூலம் எங்க, ஹிருதயம் தான். நம்ம உடல் ரீதியா பார்த்தாலும் ஹிருதயத்துல இருந்தா எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களுக்கும் சக்தி கொடுக்கப்படுது, எல்லா புலன்களுக்கும் சக்தி கொடுக்கப்படுது. சோ அதனாலதான் எல்லா விஷயத்துக்கும் மூலமான அந்த ஹிருதயத்தை காமதேவர் தாக்குறார். சோ ஆனா அதே ஹிருதயத்துல அந்த ஹிருதயத்துலதான் ஆத்மா இருக்கு, அதனாலதான் அது எல்லாத்துக்கும் மூலமானது. உபநிஷத்துக்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஹிருதயம் இருக்கிற ஏரியாலதான் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆத்மா மட்டுமா இருக்கு, கிருஷ்ணரும் அங்கதான் இருக்கார், பரமாத்மாவும் அங்கதான் இருக்காங்க, ராதா கிருஷ்ணர் அங்கதான் இருக்காங்க. அதே அனுமான் ஹிருதயத்தை பிளந்து காட்டினப்போ யார் தெரிஞ்சாங்க, ராமர் லக்ஷ்மணன் சீதை. சோ ஆனா நம்ம ஹிருதயத்தை சர்ஜரி பண்ணி பார்த்தாங்க வச்சுக்கோங்க, எல்லா குப்பையும் இருக்கும், கிருஷ்ணர் தெரிய மாட்டார், அவ்வளவு அழுக்குகள் இருக்கு, அவ்வளவு காமம் கோபம் பேராசை கெட்ட குணங்கள் நிறைஞ்சு இருக்கு. பக்தர்கள் கிடையாது, பக்தர்கள்லாம் வந்து இங்க தொடர்ந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் பொழுது அவங்க இதயமானது தூய்மை அடைஞ்சு உள்ள எல்லாருக்குள்ளயும் கிருஷ்ணர் இருக்கார், ஆனா அபக்தர்கள் கிருஷ்ணர் வந்து அந்த சிக்னல் வீக்கா இருக்கு, டிஸ்கனெக்டட், கிருஷ்ணரை பார்க்க தெரியல அவங்களுக்கு. சோ ஆனா பக்தர்கள் உள்ள இருக்கிற கிருஷ்ணரை உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ உள்ள எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், ராதா கிருஷ்ணர் இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து கிருஷ்ண பக்தியுடைய சேவைகள்ல ஈடுபடும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோகா அப்படின்னா இல்லூஷன், இல்லூஷன்னா மயக்கம், மோகம் அடையிறது, மயங்கி போயிட்டான். சோ மதன், மதன மோகனா, கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் மதன மோகனா. அதாவது என்ன பண்ணுவாரா, எல்லாரையுமே மயக்கப்படுத்துறவர் இந்த மதன், இந்த காமதேவன், அவரையே வந்து கிருஷ்ணர் மயக்கிடுவாரா, அதனால அவருக்கு பேர் மதன மோகனா, மதனை மயக்குபவர் மதன மோகனா. கிருஷ்ணருடைய அழகு அந்த அளவுக்கான், அந்த அளவுக்கு அழகான கிருஷ்ணருடைய ரூபம். ஆனா ஸ்ரீமதி ராதை அவங்க கிருஷ்ணரையே மயக்கிடுறாங்க, அதனால அவங்களுடைய பெயர் மதன மோகன மோகினி.
யார் ஒருத்தர் மதனை மயக்கிறாங்களோ அவரை மயக்கிறவங்க ஸ்ரீமதி ராதே. சோ அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணரை விட சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தி. ஸ்ரீமதி ராதே ஏன் கிருஷ்ணருக்கு அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்காங்களோ அவ்வளோ தூய அன்பு அவங்க கிட்ட இருக்கு, தூய பக்தி அவங்க கிட்ட இருக்கு. சோ பக்தி அப்படிங்கிறது பகவானை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. கடவுளை விட சக்தி வாய்ந்தது என்ன இருக்கு, எதுவுமே இல்லை, ஆனா பக்தி இருக்கு. ஏன்னா பக்தியை கிருஷ்ணரை மயக்குது, கிருஷ்ணரே அந்த பக்தியால கட்டுப்பாட்டுக்குள்ள வராங்களே. சோ இந்த ராதா கிருஷ்ணருடைய உறவு இன்னைக்கு நிறைய சமயம் என்ன ஆகுறது, சரியான குரு சாது சாஸ்திரத்துக்கிட்ட இருந்து கேட்காததுனால ராதா கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற உறவை வந்து கொச்சப்படுத்தி பேசுற ஆட்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. மக்கள் இடையிலே கூட இந்த உறவானது என்ன, நம்ம செஞ்சா என்ன தப்பு, கடவுளே அப்படிதான் செய்யறாங்க அப்படின்லாம் ரொம்ப தவறான புரிதலோட பேசுற மக்கள் அதிகமா இருக்காங்க. சோ நம்ம எத்தனையோ தடவை கிருஷ்ணலீலையில அந்த ராசலீலை பற்றி, கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள இந்த உறவு முறைகள் பற்றி நம்ம எத்தனையோ தடவை தெளிவா பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு உயர்ந்த தூய அன்பு அப்படிங்கிறது, கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் வயது 8 வயசு, அப்பதான் அவங்க ராசலீலை செய்யறாங்க. சோ 8 வயசுல எங்க காமம். சோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காரணங்கள் சொல்லி ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க எப்படி ராதா கிருஷ்ணருடைய உறவு தூய்மையானது சொல்லி. எப்போ நம்ம அந்த ராதா கிருஷ்ணரை வழிபாடு செய்யறோமோ நமக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட குணங்களுக்கும் போயிருது. சோ அப்ப ராதா கிருஷ்ணருடைய உறவு இதே மாதிரி காமம் கொண்ட ஒரு உறவு அப்படின்னா, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணம் எப்படி அவங்கள வழிபட்டா போயிடும். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகைக்கு கோயில் கட்டியிருக்காங்க, குஷ்புக்கு கோயில் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். சோ சினிமா நடிகைக்கு போஸ்டர் எல்லாம் ஒட்டி கட் அவுட் எல்லாம் போட்டு அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. சோ அப்போ அந்த சினிமா ஆக்டர்ஸ்க்கு ஆக்ட்ரஸ்க்கு ஹீரோக்கு எல்லாம் வந்து பூஜை பண்ணும் பொழுது, பூஜை பண்ண உடனே நமக்குள்ள இருக்கிற காமம் கோவம் எல்லாம் போயிருதா என்ன, அவங்கள பார்த்தாலே ஜாஸ்தி தான் ஆகுது. சோ எங்க போகிறது. சோ ஆனா பகவானை வழிபட்டா என்ன ஆகுறது, எல்லா கெட்ட விஷயங்களும் போயிருது அப்படிங்கிறாங்க. சோ அப்போ ராதா கிருஷ்ணர் அவங்களும் காமம் கொண்ட ஒரு உறவு வச்சிருந்தாங்கன்னா அப்போ எப்படி அவங்க மேல தியானம் பண்றது மூலமா காமம் போகும். சோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காரணங்கள் சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் தெளிவா ராதா கிருஷ்ணருடைய உயர்ந்த அந்த தூய அன்பானது உறவானது என்ன அப்படிங்கிறத பல வகுப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ புதுசாக வந்திருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பழைய வகுப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ யார் ஒருத்தர் ஸ்ரீமதி ராதாராணியுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி கிருஷ்ணருடைய பக்தியில தீவிரமாக ஈடுபடுறாங்களோ அவங்களால எளிமையாக காமதேவனுடைய அந்த அம்புகளால் பாதிக்கப்படாம தன்னை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கறதான் சாஸ்திரம் சொல்றது. சோ பாகவதம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, மன்மதன் எந்த அளவுக்கு அபாயமானவர் அப்படின்னா, அவர் படைச்ச அந்த பெண், அந்த பெண்ணை அழகான பெண் உருவத்தை பார்த்து பிரம்மாவும் சிவனும் கூட மயக்கம் அடைஞ்சு பெண்கள் பின்னால போன லீலைகளும் நம்ம பார்க்கிறோம். பிரம்ம தன்னுடைய சொந்த மகளுடைய அழகை பார்த்து மயங்கி போறாங்க. அஃப்கோர்ஸ் ஆச்சாரியர்கள் தெளிவா சொல்றாங்க, சோ பிரம்மா சிவனை பத்தி பேசும்பொழுது நம்மளுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சமயம் அந்த மாதிரி அவங்கள வந்து கிருஷ்ணர் பயன்படுத்துறார். சோ உண்மையிலேயே அவங்க நிலை ரொம்ப அப்பாற்பட்டது அப்படிங்கிற நம்ம தப்பா புரிஞ்சக்கூடாது. ஓ சிவனுமே அவ்வளவு மோசமானவரா அப்படிங்கிற நம்ம தப்பா புரிஞ்சக்கூடாது. சிவன் என்னைக்குமே வந்து எந்த விதமான கெட்ட குணமும் கொண்டவர் கிடையாது. ஆனா சில சமயம் கிருஷ்ணர் சில இடங்கள்ல இந்த விஷயங்களை பயன்படுத்துற, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா நீங்க எவ்வளவு ஜாகிரதையா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக சில சமயம் சாஸ்திரத்துல இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. சோ சிவன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அந்த மோகினி அவதாரம், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தப்போ அந்த அமிர்தம் யாருக்கு போகணும் அப்படின்னு. சோ அப்ப மோகினி அவதாரம் வந்து எப்படி அசுரர்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த அமிர்தத்தை வாங்கி, சோ அந்த கதை நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த மோகினி அவதாரத்தை பார்த்து சிவபெருமான் யார் அப்படின்னா, துர்கையுடைய கணவர். சோ துர்கா யாரு நம்ம பார்த்தோம், இந்த கோட்டைக்கே அதிபதி அவங்கதான். எல்லாருக்கும் என்னென்ன பொருள் பலம் பேர் பலம் எல்லாம் பலம் இருக்கோ எல்லாத்துக்கும் மூலம் யாரு, துர்கை. துர்கை கிட்ட இருந்தா எல்லாருக்கும் அந்த சக்தியே வருது. பணம் இருக்கோ அழகு இருக்கோ எது இருந்தாலும் துர்கை கிட்ட, துர்கனுடைய கணவர் சிவன். அவர் எங்க இருக்கிறாரு, ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெளிவா தெரியும் பில்டிங் கட்டினா பிரச்சனை, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, 20 மாடி கட்டிடம், பெரிய விழா, இன்னைக்கெல்லாம் பணக்காரங்கெல்லாம் பெரிய விழா கட்டி சந்தோஷமா, எல்லாத்துக்கும் மூலமான எல்லா சக்திகளுக்கும் மூலமான துர்கை. அவங்க வந்து சிவனுடைய மனைவி. சிவன் கட்டளை இட்டாருன்னா எவ்வளவு பெரிய கட்டிடம் வேணா கட்ட முடியும், என்ன கஷ்டம். ஆனா அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டு ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்காரு.
அவருடைய ஆபரணங்கள்லாம் என்ன? பிளாட்டினம், கோல்டு, சில்வர், ஏவிஆர் ஜுவல்லர்ஸ்ல இருந்து லேட்டஸ்ட் மாடல், எது வேணா அவங்களால போட்டுக்க முடியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? எலும்பு கூடோட ஆன மாலைகள், மயானத்துல இருந்து கொண்டு வந்த அந்த விபூதி, அதை வந்து தடவிண்டு தன்னுடைய ஆபரணமா வச்சுருக்கார். ஸோ அவர் வந்து உயர்ந்த பக்தர் அப்படிங்கறனால எல்லா விதமான பற்றுகளையும் விடுபட்டு கிருஷ்ண பக்தியில வாழ்ந்துட்டு இருக்கார். வைஷ்ணவானா மெத்தாசம் நமக்கு தெரியும், அவர் உயர்ந்த பக்தர் அப்படிங்கறனால எந்த விதமான மாயாதேவி அவங்க பக்கத்திலே இருக்காங்க, ஆனா அவங்களை சிவனை வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. ஸோ மாயாதேவி யாரு? மகாமாயா. ஆனா கிருஷ்ணர் யோகமாயா. ஸ்ரீமதி ராதே யோகமாயா, யோகமாயா மகாமாயா, இதையும் நம்ம ஒரு உபன்யாசத்துல பார்த்துருந்தோம் என்ன வேறுபாடுகள் சொல்லி. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றார்? ஓ, நீ இந்த மாயினால நீ தொந்தரவடைய முடியாது, பட் நானே என்ன சொல்ற கிருஷ்ணர், நானே ஒரு பெண் ரூபத்துல வந்தா நீ மயங்கிடுவ. துர்கையாலதான் நீ மயங்க மாட்டே, ஏன்னா துர்கர் விட கணவர் நீ, நான் பெண் ரூபத்துல வந்து உன்னை மயக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி. ஸோ மோகினி அவதாரம் கொண்டு, மோகினி அவதாரம் என்ன பண்ணுதான், அந்த அவதாரம் வந்து ஒரு பந்து கொண்டு வந்து தன்னுடைய உடலுடைய அழகை சிவனுக்கு காட்டிண்டே அந்த பந்து விளையாடிட்டே போறாங்களாம். ஸோ சிவன் என்ன பண்றாரு, தன்னுடைய தியானத்தை விட்டு அந்த மோகினி அவதாரத்துக்கு பின்னாலேயே நடந்து போறாங்க. ஸோ மோகினி அவதாரம் ரொம்ப குறிப்பா என்ன பண்றாங்க, எங்கெல்லாம் சிவனுடைய வழிபாடு ஸ்தலங்கள் இருக்கோ, சிவனை வழிபாடு பண்ற ஆசிரமம் இருக்கோ, அந்த பக்கம் எல்லாம் போறாங்க. ஸோ எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம வழிபடுற சிவனா இப்படி ஒரு பெண் பின்னால சுத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்க்க வைக்கிறாங்க. அப்படியே எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போயிட்டு கடைசியில என்ன ஆகுறது, சிவனுக்கு புத்தி தெளியும் பொழுது என்னுடைய தலைவர் கிருஷ்ணரால மட்டும்தான் இது செய்ய முடியும், வேற யாரும் கிடையாது, நீங்க கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத உணர்றாரு சிவன். ஸோ நான் சிவ கிருஷ்ணரால மட்டும்தான் மயக்கப்பட முடியும், வேற எந்த ஒரு மாயையாலையும் என்ன மயக்கப்பட முடியாது, என்னுடைய தலைவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை புகழ ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கூட கூச்சப்படல, ஐயோ என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே, என்ன வழிபட்டுட்டு இருக்கிற ஆசிரமத்துக்கு எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா, இது இப்ப என்ன எப்படி மறைக்கிறது இத அப்படிலாம் யோசிக்கல சிவன். அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் வந்து லெக்சர் கொடுக்கல, நான் வந்து சும்மா அவங்க என்ன பண்றாங்க பார்க்க போனேன், அவங்க பின்னாலாம் போல, எதையோ மூடி மறைக்கிறது கதையெல்லாம் சொல்லல, என்னுடைய கிருஷ்ணர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற பெருமையை எல்லா இடத்துக்கும் எடுத்து சொன்னார். நம்மளா இருந்தா என்ன மாதிரி மாட்டிக்கிட்டோன்னா, இல்ல அப்புறம் புக்ஸ் கொடுக்கதான் போனேன், பகவத்கீதை செல் பண்ணலான்ட்டு போனேன், அது பண்ணதான் போனேன், இது எதையாவது கதை சொல்லுவோம், தப்பு பண்ணா உடனே நம்மளுடைய எண்ணம் என்ன, மறைக்க பார்ப்போம், யாரும் பார்க்கலையா, ஏதோ தப்பா சொல்லிட்டேனா, யாரும் கேட்கலையா. சோ உடனே நம்மளுடைய, ஆனா சிவன் அங்க என்ன பண்றார், உடனே கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறார், அவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் பாருங்க அப்படின்னு சொல்லி சிவனை புகழ்ந்து. ஸோ இந்த இந்த உலகத்துல காமத்தை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா அது கிருஷ்ண பக்தர்களால மட்டும்தான் சாத்தியம், வேற எந்த ஒரு விஷயத்தாலையும் அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அட்டாமிக் பாம்ப், இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு, எல்லா விதமான ஆயுதத்திலையும் என்ன சொன்னேன், இந்த அம்பு ரொம்ப அபாயமானது, ஏன்னா இந்த அம்புனாலதான் இன்னைக்கு நியூக்ளியர் பாம்பு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் என்ன காரணம், எல்லாருக்கும் இந்த காமம் இருக்கிறது தான் காரணம், என்னுடைய நிலம், என்னுடைய இடம், என்னுடைய பேர், என்னுடைய புகழ், எல்லாருக்கும்னா நான் பெரியவன தலைவன் அப்படிங்கிறத காட்டிக்கணும், இந்த ஒரு பேர் புகழ் காமத்துக்காக தான் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்னைக்கு சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அமைதி வேணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி மட்டும்தான் சாத்தியம், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எத்தனை மாநாடுகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை கான்ஃபரன்ஸ், எப்படி போற நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணும்ன்ட்டு எல்லா பிரச்சனையும் அவங்களால நிறுத்த முடியாது. ப்ரோபா சொல்வார், ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு வருடமும் எத்தனை கொடி வெளில பறந்துட்டு இருக்குமோ அதிகரிச்சுட்டு தான் இருக்கு, இன்னும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யுனைடெட் அப்படிங்கிறாங்க, ஒன்று சேரணும், ஐநா நாட்டு சபைங்கிறாங்க, ஆனால் அந்த சபைக்கு முன்னால கொடிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இவங்க எப்படி ஒன்று கூட முடியும், சாத்தியமே கிடையாது. ஸோ அமர கோஷம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்துல சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மன்மதன் கையில மொத்தம் அஞ்சு அம்பு இருக்குமா, ஒன்றும் கிடையாது, அஞ்சு வச்சிருக்கார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு, ஒவ்வொரு அம்பை விடும்பொழுது ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அஞ்சு அம்புக்கு, ஒவ்வொரு அம்புக்கும் ஒவ்வொரு பூ வந்து கட்டப்பட்டிருக்கும், அந்த பூவுடைய பேர் சொல்லி அந்த அம்பை வந்து குறிப்பாங்க. அந்த ஒவ்வொரு அம்பை விடும்பொழுது உன்மதனா தபனஷ்ச சோஷனா ஸ்தம்பனா தத்த சம்மோகனஷ்ச காமஸ்ய பஞ்சபான பிரகிருத்தா. சாஸ்திரத்துல எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு அம்பு விட்டா என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும்,
நியூக்ளியர் பாம்பு போட்டால் என்ன ஆகும், அட்டாமிக் பாம்பு போட்டால் என்ன ஆகும், ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ இது நம்ம சாஸ்திரத்தில் மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் கிரீக், ரோமன், மற்ற கலாச்சாரங்களையும் கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் கூட பார்க்கலாம் இந்த காமதேவனை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சில பிரபுபா சொல்கிறார், இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ் ஹிருதய நோய் இருக்கிறதுலே அதிக பல நோய்கள்லையும் ரொம்ப அதிகமாக வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற நோய் ஹிருதய நோய். நாராயணா ஹிருதயாலயா பெங்களூரில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு, நாராயணா ஹிருதயாலயா. சில ஆப்ரேஷன்லாம் 5 லட்சம் 10 லட்சம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி ஹார்ட். ஸோ ஆனால் பிரபுபா சொல்றார், உண்மையான ஹிருதய நோய் என்ன அப்படின்னா, இந்த அம்பு தாக்கப்பட்டு யார் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதுதான் உண்மையான ஹிருதய நோய், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பைபாஸ் சர்ஜரி எங்க பண்ணுவாங்க, நாராயணா ஹிருதயாலயா, அங்க இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ண மாட்டாங்க. வெறும் கிருஷ்ண பக்தர்கள், எங்கெல்லாம் கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கப்படுதோ அங்கதான் வந்து இந்த நோய்க்கு தீர்வு, வேற எங்கேயுமே இந்த நோய்க்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ மதன பரிகர ஸ்திதிம் மதியே மானச முகுந்த பாதார விந்த தாம்னே ஹர நயன கிருஷானுன கிருஷோசி ஸ்மரசின சக்கர பராக்கிரம முராரே. ஸோ கிருஷ்ணருடைய அந்த சக்தியை புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணருடைய அந்த சக்கரத்துடைய பராக்கிரமத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ கிருஷ்ணரை நம்ம வந்து நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோமோ அப்போ மாயாதேவியுடைய தாக்கத்துல இருந்து நம்ம பாதிப்படையாம இருக்க முடியும். ஸோ 24 மணி நேரமும் தியாயத்தோ விஷயான் பும்ச, உடனே நம்மளுக்கு புலனின்ப பொருள் தியானத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அந்த க்ஷணமே நம்ம அதை நிறுத்தி ராதா கிருஷ்ணருடைய படத்தை எடுத்து பார்க்கணும், கிருஷ்ணருடைய அழகான அந்த தாமரை கண்களை பார்க்கணும், அவருடைய அழகான சிரிப்பை பார்க்கணும். ஸோ அந்த கிருஷ்ணருடைய ஏதாவது ஒரு சவணம், ஏதாவது ஒரு கீர்த்தனம், ஏதாவது ஒரு ஸ்மரணம் நம்ம அந்த இடத்துல வந்து மாற்றுதலாக வைக்கும் பொழுது அப்போ அங்கே காமத்துக்கு இடம் கிடையாது. ஸோ நடைமுறை வாழ்க்கையில 24 மணி நேரம், அதனால தான் நம்ம பிரபா சொல்வார் பல சேவைகளில் ஈடுபடணும், பல சேவைகளை ஈடுபடும். எப்போ அந்த காம கிருஷ்ண அர்ப்பணம், நரோத்தம் தாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காமத்தையுமே எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் ஆசையா, சம்பாதிங்க எல்லாத்தையும் கிருஷ்ணரை கொடுங்க. எப்போ அதை கிருஷ்ணரை மயமா வச்சு செய்யறோமோ அப்ப என்ன ஆகும், நம்ம செய்யற செயல் எல்லாம் நம்மளை பந்தப்படுத்தாம மோட்சத்துக்கான வழியை காட்டும். எனக்கு நல்லா பாடணும் அப்படிங்கறது விருப்பம், வெரி குட், கிருஷ்ணரை பத்தி பாடுங்க. நல்லா ஆடணும் விருப்பம், வெரி குட், கிருஷ்ணருக்காக ஆடுங்க. நல்ல எனக்கு சொற்பொழிவு கொடுக்க தெரியும், வெரி குட், கிருஷ்ணரை பத்தி பேசுங்க. நல்ல எனக்கு சமைக்க தெரியும், கிருஷ்ணருக்காக சமைங்க. எனக்கு நல்ல எது உங்களால முடியுமோ அது எல்லாமே கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணருக்காக செய்யும் பொழுது ஒவ்வொரு செயலுமே நம்மளை வந்து பந்தப்படுத்தாம மோட்சத்துக்கான வழியை கொண்டுட்டு போகும் அப்படிங்கறதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கபில தேவரும் அவங்களுடைய அம்மாவுக்கு கொடுக்குற உபதேச, தேவஹூதிக்கு கொடுக்குற உபதேசத்திலையும் பாகவதம் 3வது காண்டம் 31வது ஸ்லோகம், 31வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம் என்ன சொல்றார், மாயையுடைய சக்தியை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அவங்களுடைய ஒரு கண் உடைய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, கண் இமையை அவங்க அசைச்சா கூட போதும், எந்த அளவுக்கு பெரிய 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 ராஜாக்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுறாங்க, அந்த அளவுக்கு மாயாதேவி இந்த காமத்தை சக்திகரமாக படைச்சிருக்கு. அதனால பக்தர்கள் தெளிவாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கபில தேவர் அங்க வந்து தேவஹூதி கொடுக்குற உபன்யாசத்துல சொல்றார். ஸோ பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, எப்போ இந்த கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண பக்தியில தீவிரமா ஈடுபடும் பொழுது, நம்ம 2 உபன்யாசம் பார்த்துருந்தோம், பலராமருடைய கருணையால எப்படி இந்த காமத்தை அன்பாக மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு உபன்யாசம். ஸோ அதுல வந்து நம்ம இந்த விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் அந்த விஷயங்களை நம்ம இங்க பேசல. ஸோ யாராவது மறுபடியும் இந்த காமத்தை எப்படி நம்ம வெற்றி கொள்வது அல்லது கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துவது அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உபன்யாசத்தை கேட்கலாம். ஸோ ஓம் நமோ பகவதே நரசிம்மாய நமஸ்தேஜஸ் தேஜஸ் ஆவிர் ஆவிர் பவ வஜ்ரநக்க வஜ்ர தம்ஸ்ர கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரச கிரச ஸ்வாஹா அபயம் அபயம் நியூக்ஷாத்மதாசே. நரசிம்மருடைய பிரார்த்தனை மந்திரம் பிரம்மச்சாரிய புஸ்தகத்துல மகாராஜ் இதை வந்து மேற்கோள் காட்டுறார். கர்மாஷயா, இந்த கர்மா செய்யணும் அப்படிங்கிற ஆசையை அழிக்கிற வரைக்கும், எப்போ அந்த ஆசை, இந்த ஆசை இருக்கிறதுனாலதான் ஒரு தவறான செயலில் ஈடுபடுறோம், தவறான செயலில் ஈடுபட்ட உடனே பந்தப்படுறோம். ஸோ மோட்சம் அடையணும்னா கெட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது, கர்ம ஆசையான் ரந்தய, அந்த கெட்ட ஆசைகள் அழிக்கப்படணும். அதுக்கு நரசிம்மர் நமக்கு அவருடைய கருணையை வேண்டி அந்த ஸ்லோகம் அது. ஸோ தினசரி நம்ம கலியுகத்துல பிறந்திருக்கோம்,
எல்லா வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்களுமே ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்கள், பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள், அவங்களாலேயே இதை வெற்றி கொள்ள முடியாத நிலையில நம்ம எப்படி இதை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றது, சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா, கலியுகத்துல இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அனர்பித்த சரின் சிராத் கருணையாவ திருண கலவு சமர்ப்பயுதம் நதுஜ்வல சுபக்தி ஸ்ரீயம் ஹரிபக்தி ஹரிபக் அனர்பித்த சரிம் சிராத் கருணையா வத்திருண கலவு சமர்ப்பயுத்தம் உணதுஜ்வல சுபக்தி ஸ்ரீம் ஹரிபுரத்து சுந்தர துதி கதம்ப சந்தீபித்த ஸ்புரத்துவா ஹிருதய கண்டரே சச்சிநந்தனா. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கலியுகத்துல ரொம்ப வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் உயர்ந்த பக்குவத்தை அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த சங்கீர்த்தன இயக்கியம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து நம்ம ஜபம் செய்யறோம், ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு ஆடுறோம், பாடுறோம். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இதுதான், கௌரவத்தையுடைய கருணை இதுதான். என்ன கருணை? ரொம்ப வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களுக்கு இருக்கிறதே உயர்ந்த பக்குவத்தை, அதாவது கிருஷ்ண பக்தி பண்ணலாம், இல்ல நாராயணருக்கு பக்தி பண்ணலாம், நரசிம்மருக்கு பக்தி பண்ணலாம், ஆனா எல்லா விதமான பக்தியிலையும் கிருஷ்ணருக்கு பண்ற பக்தி உயர்ந்தது. அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தியிலையுமே வந்து உணதுஜ்வல ரச மாதுரிய நிலையிலிருந்து சேவை பண்றது உயர்ந்த ரசம். வாத்சல்ய சக்கிய மற்ற ரசங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தியை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு ரொம்ப எளிமையாவும் கொடுத்திருக்காரு. ஈஸியஸ்ட் ப்ராசஸ், ரொம்ப எளிமையான வழிமுறை, ஷியூரஸ்ட் ப்ராசஸ். கண்டிப்பா வெற்றி இருக்கு. ரொம்ப உயர்ந்த நிலை, ரொம்ப உயர்ந்த பக்குவம், ரொம்ப தாழ்ந்தவர்களுக்கு. சோ ரொம்ப மகிழ்ச்சிகரமான, இது வந்து ரொம்ப எளிமை மட்டும் இல்லாம என்ன சொல்லப்பட்டிருக்கு, சுசுக்கம் கருத்தும் அவியம், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பின்பற்றக்கூடியது இந்த பக்தி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ அது கிருஷ்ண பக்தியில தான் அது. சோ காலையில 4:30 ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் 6 மணிக்கு எழுந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் 3 மணி 3:30 ரொம்ப சாதாரணமா எழுந்திருக்கிறோம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன், எழுந்த உடனே பக்தர்கள் செய்யற முதல் வேலை என்ன? ஆட்டம் பாட்டம். எந்த பணக்காரன் வந்து செய்யறான் சொல்லுங்க? காலையில 4:30 எழுந்து ஆடினா பாடனா பைத்தியக்காரன்றோம். 4:30 எழுந்து ஆடி பாடிட்டு இருக்காரு. இங்க கிருஷ்ண பக்தர்கள் அப்கோர்ஸ் குளிச்சுட்டு வருவாங்க. சோ இதான் சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா நிறைய பேர் செய்யறது கிடையாது. எழுந்தோடனே முதல்ல குளிப்பாங்க பக்தர்கள். சோ பக்தர்கள் குளிச்சுட்டு வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை ஆடி பாடுறாங்க. சோ எந்த பணக்காரன் செய்யறான் சொல்லுங்க? சோ பக்தர்கள் அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில சந்தோஷமா ஈடுபடும் பொழுது எல்லா விதமான கெட்ட ஆசைகளை எளிமையாக விட முடியும். சோ பக்தன் எப்படி நினைக்கணும்னா, நான் ரொம்ப வீழ்ச்சி ஆனவன், ஆனா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கருணை ரொம்ப உயர்ந்தது, என்ன வந்து நான் மாறிட்டேன் வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண பக்தியில, அப்ப இந்த உலகத்துல யாரு வேணா பக்தி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரணும். ஒரு பக்தனுக்கு நானே ஆயிட்டேன், நீ ஆக முடியாதா? நம்மள மாத்தி மக்களுக்கு காட்டணும். இதுதான் கிருஷ்ணருடைய சக்தி, இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை சொல்லி நம்மளே உதாரணமா வச்சு உலகத்துக்கு காட்டணும். இது ஏதோ பெருமைக்காக கிடையாது, அதுதான் சிவன் பண்றார். சிவன் என்ன பண்றார்? அந்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பேசாம போயிடு அப்படின்னு மன்மதனுக்கு சவால் விடுறாரு இல்லையா, என்ன பண்றார் அது மூலமாக? முராரியுடைய சக்கரம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய புகழை அங்க வந்து பெருசா பேசுறார். சோ அதுதான் பக்தன் பண்ணணும். கௌரவனித்தாய் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை, நித்யானந்த பிரபு கருணை எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னா, நானே மாறிட்டனே என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உதாரணமா காட்டலாம். நம்ம காட்டணும். சோ நானே மாறிட்டேன்ப்பா. சோ அது எப்படி சாத்தியம்? கௌரவனித்தாயுடைய கருணை, அவங்களுடைய கருணையினாலதான் சாத்தியம் அப்படிங்கிற நம்ம சொல்லணும். சோ போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூரதம் சர்வபூதானாம் நெக்வாமாம் சாந்தி மிருச்சது. சாந்தி வரணும் அப்படின்னா கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிப்பாளர் கிடையாது, நான் கிருஷ்ணருடைய சேவகன், இந்த உடல் எனது கிடையாது, இந்த ஆத்மா எனது கிடையாது, நான் இந்த உடலே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நாக்கு ஒரு சுவை கேட்குது, காது வந்து இனிமையான ஒரு இசை கேட்குது, எல்லா புலன்களும் எனக்கு இந்த புலனின்ப பொருட்கள் கிட்ட இழுத்துட்டு இருக்கு. ஆனா ஒரு க்ஷணம் அப்ப வந்து நம்ம, நான் உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும். இந்த ஆத்மா கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ளணும். அதை விஷயம் அது மேல தியானம் பண்ணணும். தியானம் அந்த ஒரு கெட்ட விஷயத்து மேல தியானம் வந்த உடனே அப்படியே ஹோம் தியேட்டர் ஸ்கிரீன் டிடிஎஸ் எஃபெக்ட் எல்லாம் வச்சு அதை அப்படியே அது மேல தியானம் போயிடக்கூடாது. எப்படி எல்லாம் அனுபவிக்கிறது? ஒரு குலாப் ஜாமுன்னா அந்த குலாப் ஜாமுன்குள்ள இதை வைக்கணும், இந்த ரசத்துல எப்படி ஊறணும், 4 குலாப் ஜாமுன் சாப்பிடணும், அந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும், அப்படியே போயிடும் மனசு. ஒரு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா
எம்டிஆர் குலோப் ஜாமுன் கடையே வந்து வாங்கிடுவோம் மனசுல, அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து சக்தி இருக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. முதல்ல அஃப்கோர்ஸ் பக்தர்கள் பிரசாதம் சாப்பிட்றது உண்டு, தப்பு கிடையாது, பட் கிருஷ்ணருடைய திருப்திக்காக, எல்லாமே கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக. ஸோ ஒவ்வொரு க்ஷணமுமே வந்து ஒரு பொருள் மேல ஆசைப்படுது அப்படின்னா மனசு உடனே நினைச்சுக்கணும், இந்த பொருள் கிருஷ்ணருக்கானது, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், நான் எப்படி அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நினைச்ச மாத்திரத்திலேயே மனசு வந்து அந்த கெட்ட எண்ணத்தை விட்டுரும். ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே கிருஷ்ணருடைய திருப்தி, கிருஷ்ணருடைய திருப்தி, கிருஷ்ணருடைய திருப்தி அப்படின்னு பக்தன் யோசிக்கும் பொழுது எல்லா விதமான கெட்ட ஆசைகள்ல இருந்து எளிமையாக அவன் விடுபடுறான். அப்பதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ போர், இவ்வளோ ஒரு சின்ன வீட்டுல இருந்து பெரிய நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலையுமே போர்கள், பிரச்சனைகள், மன வருத்தம், மன ஏக்கம், மன அழுத்தம், ஏன் இவ்வளோ கஷ்டங்கள், ஏன் சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது சந்தோஷம் வராது, மிருகத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது சந்தோஷம் வராது, கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் சாத்தியம். யமுனாச்சாரியருடைய பிரபலம் வாய்ந்த ஸ்லோகம், எதவதி மம சேத்த கிருஷ்ண பாதார விந்த நவநவரச தாம்னி உத்தியத்தம் ரந்தும் ஆசித் ததவதி பதனாரி சங்கமே ஸ்மரியமானே பவதி முக்கார விகார துஷ்டி நிஷ்டி வினம்ச. என்ன சொல்றார் யமுனாச்சாரியர், பெரிய ஆச்சாரியர், அவரும் நம்மள மாதிரி ஒரு கட்டுண்ட ஆத்மாவா தன்னை வந்து பாவிச்சு என்ன சொல்றாருன்னா, எதவதி மம சேத்த கிருஷ்ண பாதார விந்த, என்னைக்கு எனக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சதோ நவநவரச தாமினி உத்தியத்தும் ரந்தும் ஆசித், ஒவ்வொரு நிலைகள்லையுமே அதே ஹரே கிருஷ்ண மந்திரம் தான், டெய்லி வேற ஏதாவது மந்திரம் சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம், இதே மந்திரம் எப்படி இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்க முடியும், இத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வேற ஏதாவது மந்திரம், அதே பகவத்கீதையா, அதே கிருஷ்ணரா, அதே மந்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா பக்தனுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் அதை வந்து உண்மையான நிலையில இருந்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆழமான சந்தோஷங்கள், வித்தியாசமான சந்தோஷங்கள், வித்தியாசமான திருப்தி அவனுக்குள்ள ஏற்படுது. நவநவ ரச தாம்னி உத்தியத்தும் ரந்தும் ஆசித், ஒவ்வொரு தடவையும் அதே கீதை தான், முதல் தடவை படிக்கும் போது ஒரு விதமான சந்தோஷம், ரெண்டாவது தடவை படிக்கும் பொழுது இன்னும் ஆழமான சந்தோஷம், மறுபடியும் அதை படிக்கும் போது இன்னும் ஆழமான சந்தோஷம், நவநவ ரச தாம்ன உத்தி. ஸோ என்னைக்கு நான் கிருஷ்ண பக்தி செய்ய ஆரம்பிச்சேனோ அன்னில இருந்து எனக்கு பல பல உயர்ந்த சந்தோஷங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. ததவதி பதனாரி சங்கமே, அப்படி கிருஷ்ண பக்தியில நான் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சமயம் என்னுடைய மனசுல பெண்ணை பற்றி ஒரு ஞாபகம் வந்தது அப்படின்னா, அவருக்கு வராது, ஆனா ஒரு கட்டுண்ட நிலையில இருந்து அவர் தன்னை உதாரணமா காட்டிக்கிறார். பத்தனாரி சங்கமே துஷ்டி நிஷ்டீவனம் ச, உடனே அந்த எண்ணத்து மேல நான் காரி துப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியர். அந்த எண்ணத்துல என்ன வர்றது தவறு கிடையாது, அட்லீஸ்ட் ஆரம்ப நிலையில மனசு அளவுல எங்கெங்க நான் வந்து என்னமோ சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு வரலையே அப்படின்னா ஆரம்ப நிலையில கஷ்டம்தான். பட் இத்தனை வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம், வந்தப்ப எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும். முதல்ல நேர்மையா பயிற்சி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். ரொம்ப எளிமையான உதாரணம், எனக்கு பசி இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் யாருக்கிட்டயாவது போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்கணுமா எனக்கு பசி போயிருச்சா இல்லையான்ட்டு எனக்கே தெரியும். ஒவ்வொரு பருப்பு நான் வந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும், எந்த அளவுக்கு நான் சாப்பிட்றேனோ அந்த அளவுக்கு பசி போயிடும், கரெக்டா, யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கே தெரியும். எந்த ஒவ்வொரு தடவையும் நான் வந்து வாயில வந்து உணவை வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பசி போயிட்டே இருக்கும், அதுக்கு பிறகு என்ன ஆகும், பசி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த உணவு சாப்பிட்றதுனால சக்தி வரும், உடலுக்கு சக்தி வரும், புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பக்தியில என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது நம்மளுடைய காமம், கோபம், பேராசை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும். பசி எப்படி கம்மியாகுதோ இந்த கெட்ட குணங்கள்லாம் கம்மியாயிட்டே வரும். அது மட்டுமா, எப்படி அந்த உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குதோ அதே மாதிரி ஆத்ம சந்தோஷம் வர ஆரம்பிக்கும், உயர்ந்த சந்தோஷம் வர ஆரம்பிக்கும், உடலுக்கு ஆத்மாவுக்கு சக்தி வர ஆரம்பிக்கும். இது வரும்பொழுது என்ன ஆகும், பசி முழுமையா, ஓ அப்ப அடுத்த ஓ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தன் இன்னொரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் பொழுது இன்னும் காமம் கம்மியாகும். சோ எப்ப பூர்த்தியா முழுக்க சாப்பிட்டு முடிக்கிறானோ அப்போ முழுமையா வந்து பசி போயிடும். ஸோ அதுதான் உயர்ந்த நிலை. ஸோ பக்தியில இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு எல்லா விதமான கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்ம நிலையில மட்டும்தான் சந்தோஷத்துக்கான வாய்ப்பு இருக்கு, கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் மன நிம்மதிக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உண்மையான ஹிருதயத்துக்கான நோய் தான் இந்த மன்மதனுடைய அந்த அம்புக்குறி தான், இந்த ஆயுதம் தான் இருக்கிறதுலே அபாயமான ஆயுதம்,
Shinvata, Swakata, Krishna, Punya Shavana Kirtanam, Hridantosto, Hyabadrani, Vidunoti, Surut Satam, Bhagavatana Slapatrika, Shinvata, Swakata, Krishna, Krishna Rabadi Kekurum, Krishna Rinamate, Uchadan Sainum, Krishna Rinamate Pardonum, Yepo Idana Sensitive Kapo, Hridantosto, Hyabadrani, Hridatlerka and Abadra, Amadram Nana, Ella Ketagunangal, Jagannathar, Baladever, Shubhadra. இவங்க சுபத்ரா, இது அபத்ரா. அபத்ரா அப்படின்னா கெட்டது, சுபத்ரானா நல்லது. சோ என்னைக்கு வந்து அபத்ரங்களை அழிக்கணும், என்னைக்கு அபத்ரங்களை அழிக்க முடியும், என்னைக்கு சுபத்ரை உள்ள வராங்களோ அன்னைக்கு அபத்ரங்கள் போயிடும். சோ என்னைக்கு கிருஷ்ணர் உள்ள வராங்களோ அன்னைக்கு எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மளால எளிமையா விட்டுருக்கணும். சோ அதனால கிருஷ்ண பக்தியில ரொம்ப சந்தோஷமா நம்ம ஈடுபடணும். அதை விட்டுட்டு கிருஷ்ணரை பத்தி கேட்காம, கீதையை கேட்காம, பாகவதத்தை கேட்காம இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நியூஸ் எப்ப பார்த்தாலும் நியூஸ். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆயிருச்சு உக்ரைன்ல, தேவையில்லாம நம்மளுடைய மனசு சஞ்சலம் அடையுது. அவங்க மேல வந்து நம்ம கருணை கொள்ள வேண்டாம் சொல்லல, எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணம். அதை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியும் ஒரு விதத்துல, இப்ப நான் என்ன ஆகுறதுன்னா, இன்னைக்கு நியூஸ்ல முதல்ல ஏன் நியூஸ பாக்குறான், அவன் பாக்குற அவனுடைய எண்ணமே என்னன்னா, பார்க்கும் போதே பார்த்தேன், ஒரு வீட்டுக்கு போனேன், நியூஸ் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, பாத்துக்கிட்டே சிப்ஸ் சாப்பிடுறாரு. அந்த நியூஸ் முடிஞ்ச உடனே காமெடி சேனல் வச்சுட்டு குழந்தையோட சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. எந்த ஒரு வருத்தம்லாம் இல்ல அங்க, சும்மா என்னப்பா எனக்கு ஒண்ணும் ஆகல, ஒரு சந்தோஷம் தான் அவனுக்கு. அவன்லாம் சாவறான் வெளிப்படையா கிடையாது, ஆனா உள்ள ஒரு திருப்தி, நம்ம திருப்தியா இருக்கும் பாரு, நம்ம சந்தோஷமா இருக்கும் பாரு. சோ பார்த்து 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 நம்ம பாக்குறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நடைமுறையில நம்ம மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன பண்ணணும், நியூஸ் பார்த்தா மட்டும் பத்தாது. சோ தேவையில்லாத சஞ்சலங்கள் தான் நம்மளுக்கு மனசுல அதை வந்து பாக்குறதுனால வரும். நடைமுறை வாழ்க்கையில மக்களுக்கு உதவி செய்யணும்னா என்ன செய்யணும், அதுல நாம ஈடுபடணும். கிருஷ்ண பக்தி நம்ம நேர்மையா பயிற்சி செய்யணும், கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கான நடைமுறை செயல்பாட்டுல ஈடுபடணும். அதை உட்காந்துட்டு டெய்லி 3/4 மணி நேரம் நம்மளுக்கு பிரபுபாதர் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பிரபுபாதர்கிட்ட சேவை பண்றதுக்கு நேரம் கிடையாது. நியூஸை உட்காந்து 1 மணி நேரம் பௌதிகத்தனமான செயல்கள் பத்தி கேட்கறதுனால என்ன ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அட்வென்ச்சர் மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு மகாபாரதம் போர் பத்தி கேட்கறோம், அதை பத்தி கேட்கறோம், இப்ப லைவா நடந்துட்டு இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா ஒரு ஒரு ஏதோ ஒரு சினிமா மாதிரி பாக்குறாங்க. எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம போகணும். அது எப்படி எப்படி உதவி செய்ய, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர தேவையில்லாம இதை பத்தி கேட்கறது. மகாராஜ் ஒரு உபன்யாசம் கொடுத்தார் சமீபத்துல, உக்ரைன் அண்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லி. சோ அந்த உபன்யாசம் கேளுங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு, பக்தர்கள் தேவையில்லாம இந்த அரசியல் விஷயங்கள், பௌதிக விஷயங்கள் தங்களுடைய மனசை வந்து அதுல திசை திருப்ப கூடாது. கிருஷ்ணருடைய விஷயங்களை மையமா வச்சு கிருஷ்ணருடைய சேவையில திருப்தியா ஈடுபட்டு அதன் மூலமாக மக்களுக்கு எப்படி நடைமுறை வாழ்க்கையில உதவி செய்வது அப்படிங்கிற அப்படி யோசிக்கணுமே தவிர தேவையில்லாம நேரத்தை இந்த விஷயங்கள்ல வீணாக்க கூடாது. சோ இத பத்தி நம்ம ஒரு தடவை பேசியிருந்தோம், மொபைல் அடிக்ஷன் சொல்லி எப்படி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இந்த அப்டேட் அந்த அப்டேட், இந்த நோட்டிபிகேஷன் சொல்லி இன்னைக்கு பௌதிகமாவும் சரி ஆன்மீகத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். எந்த அளவுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாஸ், இந்த மொபைல் போன் ஒருத்தரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லவே வேண்டாம். சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ பக்தர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், தங்களுடைய வாழ்க்கை நேரத்தை வந்து அதுல வினயமாக்க கூடாது. சோ இப்போ பெண்கள் பற்றி பார்த்தோம், போரை பற்றி பார்த்தோம். போன வருஷம் இதே தலைப்புல குரு மகாராஜ் ஒரு உபன்யாசம் கொடுத்தார், வார் அண்ட் விமன் சொல்லி, போர் மற்றும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்தார். சோ மகாபாரதம், ராமாயணம், பெரிய பெரிய யுத்தங்கள் அது எடுத்துட்டாலுமே அது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு பெண் சீதை. சோ சீதை சாக்ஷாத் லக்ஷ்மி தாயார். ஆனா ராவணன் சீதை எப்படி பார்த்தான், தான் அனுபவிக்கணும், ராமருக்கு உரித்தானவங்க சீதை, லக்ஷ்மி வந்து நாராயணருக்காக, ஆனா ராவணன் என்ன நினைச்சான், நான் அனுபவிக்கணும். சோ அதனால அவ்வளவு பெரிய யுத்தம். அதே மாதிரி திரௌபதி, திரௌபதியை துரியோதனன் அனுபவிக்கணும்னு நினைச்சான். அது மாதிரி பல நிலைகள்ல அப்படியே மகாபாரதம் போர். சோ எல்லா போருக்கு மூல காரணமா என்ன ஆகுறது, இந்த காம இச்சை. கெட்டவர்கள் துரியோதனன் ராவணன் போன்ற அசுரர்கள்னாலதான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள். சோ மனிதர்கள் மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ராவணன் மாதிரி வாழ்ந்தோம், அசுரர்களை மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த சமுதாயத்துல சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா. போர் அப்படின்னா என்ன, பெண் எந்த அளவுக்கு அந்த போர்களுக்கு காரணமா இருக்காங்க, இந்த போர்கள்ல இருந்து வெளிப்படணும் அப்படின்னா என்னெல்லாம் காரணம், போர் மற்றும் காதல் இந்த ரெண்டு விஷயத்துலதான் ஒருத்தன் பைத்தியக்காரன் ஆகிறது அப்படின்னு சொல்லி மகாராஜ் ரொம்ப அற்புதமா வந்து அந்த உபன்யாசத்துல சொன்னார். ஒருத்தர் ரொம்ப வெறித்தனமா ஆகிறது ரெண்டு விஷயத்துலதான், ஒன்னு போர், இன்னொன்னு காதல். சோ இந்த ரெண்டு தான் வந்து
எல்லா விஷயத்துக்கு காரணம். ஸோ இன்னைக்கு போர் 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 எல்லா போர்ல பிரச்சனை வேணும், எல்லா பிரச்சனைகளும் தீர்வு வேணும்னு நினைக்கிறோம். ஆனா அது எல்லாத்துக்கும் தீர்வு கிருஷ்ண பக்தி மட்டும்தான். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ தயவு செய்து தொடர்ந்து சில பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெய்லி வர முடியலன்னாலும் சண்டே சண்டே கோயிலுக்கு வாங்க, சேவைகளில் ஈடுபடணும். எப்போ நம்மளுடைய எல்லா புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துறோமோ அன்னைக்கு தான் நம்ம மாயையிலிருந்து விடுபட முடியும். இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி பொறுமையோடு கேட்டதுக்கு. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம், சேட்டில் உங்களுடைய குவஷன்ஸை தெரிவிக்கலாம். இல்லை கையை உயர்த்தினீங்க அப்படின்னா அன்மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் குவஷனை கேட்கலாம். ஸோ கிருஷ்ணருடைய சக்கர பராக்கிரம முராரே மதன பரிஹர ஸ்திதிம் மதியே மானச முகுந்த பாதார விந்த தாம்னே ஹரநயன கிருஷானுன கிருஷோசி ஸ்மரசின சக்கர பராக்கிரம முராரே. முராரியுடைய சக்கரத்தினுடைய பராக்கிரமத்தை நன்று உணர்ந்து எப்பவுமே கிருஷ்ணரை நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கும் பொழுது மாயைக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுண்டு, எந்த அளவுக்கு கிருஷ்ணரை தொடர்ந்து நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடணும், கிருஷ்ணனுடைய நாமத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணணும். கிருஷ்ண உணர்வு இயக்கம், அதனால சொன்ன சில பொழுது கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட். ஸோ 24 மணி நேரமும் கிருஷ்ணரை கிருஷ்ண உணர்வுல இருந்தோம் அப்படின்னா மாயைக்கு அங்க இடம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி கிருஷ்ண கான்சியஸ், சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி. பிரபுபாத் சொல்வார், கிருஷ்ண கான்சியஸ் ஜாலி ப்ராசஸ், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறை. ஸோ நோட்டிபிகேஷன் மூலமாக மாயாதேவி திடீர்னு வருவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி காலிங் பெல் அடிப்பாங்க, இதே அனுபவி புது வீடியோ வந்திருக்கு பார், புது ஆடியோ வருது, புது மெசேஜ் வருது, உனக்காக தான் நீ மகிழ்ச்சியா இருப்ப, இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா சந்தோஷம் உனக்கு வந்துடும், இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு உனக்கு சந்தோஷம். பல பேர் பார்த்துருக்காங்க, வியூஸ் எத்தனை பேர் பார், அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ மாயை வந்து பல 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 வழிகளில் நம்மளை வந்து கிருஷ்ண பக்திக்கு போகாம செய்வாங்க. ஸோ அந்த எல்லா வழிகள்ல இருந்து நம்ம மீண்டு கிருஷ்ணருடைய தஞ்சத்திலே இருக்கணும். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சநாத்தம் ஆத்தியே விஷத்துமே கிருஷ்ண மானசராஜ பிராண பிரயாண சமயே கபவாத பித்தௌ கண்டாவதோர்ண விதௌ ஸ்மரணம் குடஸ்தே. கிருஷ்ணத்வதீய பத பங்க பிரபுபாதர் பாடுவார், ரொம்ப அற்புதமா இருக்கும். கேள்விகள் கருத்துக்கள் த்வதீய பத பங்கஜ, சாட்ல ஒரு குவஸ்டின் இருக்கு. ஜட உலகில் கோடிக்கணக்கான பிரபஞ்சம் இருக்கிறது, ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் 14 உலகம் இருக்கிறதா? 16 லோகங்கள் சொல்றோம். ஸோ ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் 14 லோகங்கள் இருக்கதா கேட்டிருக்கார். எஸ். மற்றும் அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் விஷ்ணு பிரம்மா சிவன் தேவர்கள் யமன் மற்றும் ஜீவாத்மா வசிக்கிறார்களா? எல்லா பிரபஞ்சத்திலையும் தேவர்களும் ஜீவாத்மாக்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், எல்லா பிரபஞ்சத்திலையும் ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் ஒவ்வொரு பிரம்மா இருக்காங்க. நம்ம பிரபஞ்சத்துல பிரம்மாவுக்கு 4 தலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ மற்ற பிரபஞ்சத்துல இருக்கிற பிரம்மாவுக்கு 5 தலைகள், 10 தலைகள், 100 தலைகள், 1000 தலைகள், 100,000 தலைகள்லாம் இருக்கு. ஸோ உலகம் எந்த அளவுக்கு பெருசோ அதுக்கேத்த மாதிரி பிரம்மாவுடைய தலைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுமா, இருக்கிறதுலே சின்ன உலகமா நம்புறது, அதனாலதான் 4 தலை மட்டும்தான் இருக்குதான். ஸோ பெரிய பெரிய உலகத்துக்கு நிறைய மூலை தேவை இல்லையா, அதை நிர்வாகம் செய்யறதுக்கு. ஸோ அதனால நிறைய தலை கொண்ட பிரம்மாக்கள் மற்ற உலகத்துல இருக்காங்க. சிவன் ஆனா எல்லாருக்கும் ஒருத்தர் தான், சதாசிவன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது, இல்லை அப்படின்னா மற்ற ருத்ரர்கள் விரிவாக்கங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கலாம், அது வேற. ஸோ எனவே இது நம்ம சப்ஜெக்டுக்கு வெளியில இருக்கிற க்வெஸ்சன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ எல்லா விதமான ஆயுதங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துக்கோங்க, கிருஷ்ண பக்தியை தீவிரமா பயிற்சி பண்ணுங்க. தினசரி சில பிரபுபாருடைய புஸ்தகங்கள் படிங்க, அவருடைய உபன்யாசங்கள் தமிழ்லயும் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரேடியோவில் மெமரி கார்டு கொடுத்து நிறைய லெக்சர்ஸ், பகவத்கீதை பாகவதம் பிரபுபாத் லெக்சர்ஸ்லாம் மொழிபெயர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆங்கிலம் தெரியாதவங்களும் இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சில பிரபுபாத உபன்யாசங்கள் தமிழிலே கேட்கலாம். ஸோ பல சேவைகளை ஈடுபடுங்க. ஸோ எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியுடைய தொண்டில் நம்ம ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு மாயையிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.